ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் சுகிநிகேதனத்துக்கெல்லாம் ரெடியாகச்சா ம் சரி கடல் வாழ்த்து படையிடலாமா எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லியாச்சா இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா ஆடி ஒன்று அதனால் சுகிநிகேதனத்தோடய சார்பாக எல்லாருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள் ஆடி ஒன்றாந்தேதியோட வாழ்த்துக்கள் சரியா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க எல்லோரும் தேங்காய் சுடுவீங்க தேங்காய் சுடுவீங்களா ம் சரி வரட்டுமா நான் உங்கள் வீட்டுக்கு எனக்கும் தேங்காய் கொடுப்பீங்களா சரி ஆடி அப்படிங்கிற அந்த மாதத்தோட அந்த மாதத்துக்கு எதனால் ஆடின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஆடி அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கம் இருந்தானாம் அந்த அறக்கை வந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தானாம் உடனே பிரம்மாவும் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த அரக்கன் சொன்னான்னா நான் எப்போல்லாம் நினைக்கிறேனா அப்போல்லாம் அந்த உருவமாக மாறிடணும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் தவம் இருந்திருக்கானே அவனுடைய பக்திக்காகவாது நம்ம வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரி அப்படின்ட்டாரான் அப்புறம் அவனை என்ன பண்ணான் ஒரு நாள் கைலாயத்துக்கு போனானா அங்கே போனது சிவன் வந்து தவத்துல இருந்தாரான் அவரை பார்த்ததுமே சரி நாம போய் பார்வதி மாதிரி உருவம் எடுத்துகிட்டு போனோம்னாக்கா சிவன் ஏமாந்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு போனானாம் போனதுமே உடனே சிவன் என்ன பண்ணார் வந்திருக்கிறது அரக்கன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு உடனே அவரோட நெற்றிகளை பார்த்து அந்த அரக்கனை எரிச்சிட்டாங்களாம் உடனே பார்வதி தேவி அங்கே வந்தாங்களாம் வந்ததுமே ஏன் இப்படி பண்ணீங்க அவனை மன்னிச்சாவது விட்டுருக்கலாம்ல அவன் அவ்வளோ பெரிய பக்திமானது எவ்வளோ தவம் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அரக்கம் மேலே கூட அவங்க எவ்வளோ இறக்கப்படுறாங்க தானே அப்புறம் என்ன பண்ணாங்க சரி இந்த மாதம் அவன் பேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு என்ன பண்ணாங்க ஆடி அப்படின்னு சொல்லி அந்த அரக்கனோட பேரே வச்சுட்டாங்களாம் அம்மனுக்கு எவ்வளோ நல்ல மனசு ம் அம்மா தானே அதனால் இந்த மாதத்துக்கு என்னன்னு பேர் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பேரான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி ஒன்றில் என்ன திரும்ப விசேஷம் மகாபாரத போர் வந்து ஆடி ஒன்றாம் தேதி தான் தொடங்கினுச்சு அப்புறம் ஆடி பதினெட்டாம் தேதியோடு முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு இதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்மளாம் தேங்காய் சொல்கிறோம் நீங்கள் தேங்காய் சொல்லுவீங்களா வீட்டில் ம் அம்மாவுக்கு அந்த தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போய் தேய்ச்சி தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அம்மா தேங்காயில் ஒரு ஓட்டை போட்டு அது உள்ள பொருள் எல்லாம் போட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த தேங்காயை சுட்டு வர சொல்லுவாங்க சுட்டுட்டு வந்த வாட்டி பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் தர்மம் ஜெயிக்கணும் மகாபாரத போர் நடந்தப்போ அப்படி தான் எல்லோரும் வேண்டிக்கிட்டாங்களாம் தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த ஞாபகமாக தான் நாமளும் இப்போ தேங்காய் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடிங்கிற அரக்கனை நெற்றிக்கனால் எரிச்சாருலாம் சிவன் அந்த ஞாபகம் தான் அந்த தேங்காவை நம்ம கொண்டு போய் அந்த நெருப்புல காமிச்சு சுடுறோம் சரியா ஆடி மாதம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சா சரி ஆடி மாதத்தோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாமா ஆடி மாதம் ஃபுல்லும் அம்மனோட வாரம் அம்மனோட மாதமா ஏன்னா அம்மன் வந்து அவ்வளோ இலகன மனசு கொண்டவங்களாம் நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சாலும் நம்ம அம்மா நம்மளை மன்னிச்சிடுறாங்களே அதே மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த அரக்கனையும் மன்னிச்சுட்டாங்களாம் அதனால தான் ஆடி மாதம் ஃபுல்லும் இந்த அம்மன் மாதமா அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கெல்லாம் இது வந்து இந்த ஆடி மாதத்தில் மார்கழி மாதம் வரைக்கும் இது ராத்திரி நேரமா இப்போ வந்து வெயில் முடிஞ்சு குளிர்காலம் குளிர்காலம் மழை காலம் அந்த மாதிரி அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கும் அந்த வெயில் எல்லாம் போயிடும் அதனால இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லை அதனால் அதனால் என்ன பண்ணுவாங்க கோவில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க அதில் வெங்காயம் பச்சை மிளகா வேப்பில எல்லாம் போடுவாங்க அது நம்ம குடித்தோம்னா என்னாகும் நம்மளுடைய உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதனால தான் எல்லா அம்மன் கோவில்லேயும் கூழ் ஊற்றுறாங்க தெரியுமா அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ஆடி மாதம் தான் வந்து விதையெல்லாம் விதைப்பாங்க விதைப்பாங்க ஏன்னா இப்போ தானே மண் மழை வந்ததுன்னா அந்த மண் எப்படி இருக்கும் ஈரமாக இருக்கும் ஆமாம் தானே மழை வர வர என்ன ஆகும் மண் ஈரமாகும் ஈரமாகும் போது அதில் விதை போட்டால் எப்படி இருக்கும் செடியெல்லாம் நல்லா வரும் நாம்மளும் எல்லா சாமி வேண்டிக்கலாமா இந்த வருஷம் யாருக்கும் எந்த விதமான உணவு பஞ்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ம் இங்கே எல்லோரும் வேண்டிக்கோங்க பார்க்கலாம் அம்மா கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டிங்களா ம் அந்த அம்மா எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அவங்களோட முகம் வந்து ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ மாதிரி இருக்குமா அவங்களோட முகம் எப்படி இருக்கும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூனால் அப்போ எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருக்குமா எல்லா பெண்களுக்கும் பெண்களையும் அவங்க வந்து காப்பாற்றுவாங்களாம் ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி பிறந்ததும் எப்படி இருக்கும் எல்லோரும் மழை மழையெல்லாம் கொடுத்து இந்த மண்ணெல்லாம் குளிர்ற மாதிரி வச்சுருப்பாங்களாம் அப்புறம் புதுசாக தண்ணி வருதில்ல தண்ணி இப்போ மழை வந்ததும் புது தண்ணி வரும்ல அந்த தண்ணி அப்படியே அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அப்புறம் தங்க ரதத்துலலாம் ஊர்வலம் வருவாங்களாம் அவங்க சரி அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடிடலாமா ம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் போற்றி வணங்கம் மங்கள செல்வம் அதை கொங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் கருமாரி கலியுக தெய்வம் கருமாரி கலியுக தெய்வம் ஆணி மறைந்து ஆடி பிறந்ததும் கண்மலரும் கருமாரியம்மனின் அருள்மழையாலே குளிரும் முன்னைவினைகளை ஓடிட செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் கரங்களில் சூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்கள் தேவி முகம் பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நறுமலராலே அலங்காரம் தங்கரதத்தில் அம்ம நமர்ந்து அவள் தரிசனம் கண்டு நலம் சேரும் அவள் தரிசனம் கண்டு துதிப்பவர்கெல்லாம் நலம் சேரும் என்னது அந்த அம்மாவோட தரிசனம் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே நலம் கிடைக்கும் சரியா எல்லா அம்மனோட ஆசீர்வாதமும் எங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாமா சரி நீங்களும் வேண்டிக்கோங்க சாயந்தரம் என்ன பண்ணுவீங்க தேங்காய் சுட்டுறீங்களா சரி தேங்காய் சுட்டு நாளைக்கு எனக்கு காமிக்கணும் சரியா சரி ஓகே பாய் ராதே கிருஷ்ணா